டெட்லிஃப்ட் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட்டியல் டெட்லிஃப்ட். இந்த டெட்லிஃப்ட் பண்ணனா நமக்கு வந்து என்ன மாதிரி உடலோட அமைப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டெட்லிஃப்ட் வந்து மெயினாக முதுகுக்கு கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய சதையை குறைக்கிறதுக்காக இந்த டெட்லிஃப்ட்டு, முதுகுக்கு பின்னால் இடுப்பு ஓரத்தில் இருக்கக்கூடிய சதை வந்து அதிகமாக இருக்குதுன்னா அதை குறைக்கிறதுக்கு இந்த டெட்லிஃப்ட் வந்து அதிகமாக யூஸ் ஆகும். இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான வெயிட்டை வந்து அதிகபட்சமாக நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. எந்தளவு தூக்க முடியுமோ அந்தளவுக்கு தூக்கி போட்டுக்கோங்க. மாட்டிக்கிட்டு இதை என்ன செய்யணும்னா, கரெக்டாக உங்கள் ஷோல்டர் லெவலில் உங்கள் கால்களை ரெண்டையும் நல்லா விரித்து நின்றுக்கோங்க. அகலமாக வச்சு நின்றுட்டு உங்கள் கையை வந்து உங்கள் கால்களை ஒட்டுற மாதிரி வைத்து அந்த பார்பலை பிடித்துட்டு வெயிட்டை தூக்கணும். டெட்லிஃப்ட், நார்மல் டெட்லிஃப்ட்டை நீங்கள் செய்வீங்களே அதே போல் இந்த டெட்லிஃப்ட் செய்யணும். நீங்கள் குனிஞ்சு நிமிரும்போது, குனியும் போது எவ்வளோ குனியணும்னா, உங்களுடைய முழங்கால் உங்களுடைய கால் முட்டிங்கால் வரைக்கும் அந்த ராடு வந்து கீழே இறங்கினா போதும். அதிகமாக கீழே போகணுங்கிற அவசியம் இல்லை. கரெக்டாக அந்த முழங்கால் வரைக்கும் இறக்கிட்டு மீண்டும் நீங்கள் அப்படியே ஃபுல்லாக நிமிந்து நேராக நின்னா போதும். இந்த மாதிரி நின்னீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுடைய லோயர் பேக்கை வந்து கரெக்டாக வந்து பிடிக்கும், கீழ் முதுகை பிடிக்கும். வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் செய்கிறத பாருங்கள். கரெக்டாக அந்த லோயர் பேக்கை வந்து சரியாக பிடிக்கும். அந்த இடத்துல இருக்கக்குள்ள கொழுப்புகள் நல்லா கரையும். அதே டைமிங்கில் உங்களுடைய பேக்கு க்ளூட்ஸும் நல்லா சரியான ஷேப்பில் வந்து அமையும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய தேவையில்லாத சதைகள், மசிலில் வேறு எந்த தேவையில்லாத அமைப்புகள் இருந்தாலும் அது வந்து இதாகிடும். இந்த பார்ட்டியல் டெட்லிஃப்ட்டை இப்படி பண்ணலாம். இல்லைனா நீ ஹைட் டெட்லிஃப்ட்டும் இதே போல் தான் பண்ணணும். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த டெட்லிஃப்ட் மட்டும்தான் அந்த மாதிரி. நிறைய டெட்லிஃப்ட் இருக்குது, அதில் இந்த டெட்லிஃப்ட் ஒன்று மட்டுமே இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். உங்களுடைய பேக்கில் இருக்கக்கூடிய முதுகில் இருக்கக்கூடிய முதுகு பக்கம் பின்புறத்தில் கீழே இருக்கக்கூடிய சதையை குறைச்சி உங்களுடைய முதுகை வி ஷேப்பில் நல்லா கொண்டு வர்றதுக்கு ஒரு அற்புதமான பயிற்சி. இந்த பயிற்சியை நீங்கள் ரெகுலராக செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல அமைப்பு கிடைக்கும். இதை வந்து ஒரு 4 வாரத்துலேருந்து ஒரு 6 வாரம் வரைக்கும் ரெகுலராக கண்டினியூ பண்ணுங்கள். நல்ல பலனை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதிகமான வெயிட்டை போட்டு ஃபுல்லாக கீழே வரைக்கும் குனிஞ்சு ஃபுல் வெயிட்டில் மேலே வரைக்கும் தூக்கி நிமிந்தீங்கன்னா இது கரெக்டாக கீழ் முதல இருக்க மசில் சதையை குறைக்காது, ஆனால் முதுகு வந்து ஸ்ட்ராங் ஆகும். நன்றி நண்பர்களே, வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.